வணக்கம் யூவர்ஸ். மகா சிவராத்திரி விடிய விடிய கண் விழித்து ஈசனை வணங்குவதால் ஏற்படும் பலன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மகா சிவராத்திரி நாளில் சிவ ஆலயம் சென்றால் ஓராண்டு முழுக்க சிவ பூஜை செய்த புண்ணியம் நம்மை வந்து சேரும். மகா சிவராத்திரி மிகவும் மகிமை வாய்ந்தது. கருட புராணம், அக்னி புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அருணாச்சல புராணம், சிவராத்திரி புராணம் உள்ளிட்ட பல நூல்கள் மகா சிவராத்திரியின் மகிமையை பற்றி கூறியுள்ளன. மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி திதி மகா சிவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி விழா அன்றைய தினம் இரவு துவங்கி மறுநாள் காலை 6 மணி வரை நடைபெறும். மாதந்தோறும் சிவராத்திரி உண்டு என்றாலும் மாசி மாதத்தில் வருவதே மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது. சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. மகா சிவராத்திரி அன்று தம்பதிகளாக சிவலிங்க வழிபாடு செய்தால் தம்பதிகள் இறைவனின் திருவருளால் வளமுடன் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியையும் சக்கர ஆயுதத்தையும் பெற்றார். பிரம்மா சரஸ்வதியை பெறும் பாக்கியம் அடைந்தார். நந்தியம்பெருமான் சிவராத்திரியின் மகிமை எடுத்து கூறியதை அடுத்து முருகன், சூரியன், சந்திரன், மன்மதன், இந்திரன், அக்னி, குபேரன் ஆகியோர் நல்வரங்களை பெற்றார்கள் என புராணங்கள் சொல்கின்றன. மகா சிவராத்திரி நாளில் பல முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆற்கடலை தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைந்த போது பொங்கி வந்த ஆலகால விஷம் மண்ணுலக மக்களை பாதிக்கக்கூடாது என்று எண்ணிய சிவபெருமான் ஆலகால விஷத்தினை தனது கண்டத்தினுள் தாங்கி நீலகண்டனாக மாறி உலகத்தை அழிவிலிருந்து காத்தது இந்த சிவராத்திரி நாளில்தான். அன்னை உமாதேவி ஈசனின் கண்ணை மூடியதால் விளைந்த குழப்பத்தை நீக்கிக் கொள்ள விரதமிருந்து பேறு பெற்றதும் இந்த நாளில்தான். சிவனின் இடது பாகத்தினை அன்னை பார்வதி பெற்ற தினம் இந்த நாள்தான். பிரம்மா தனது படைப்பு தொழிலை தொடங்கியது இந்த நாளில்தான். இந்திரன் தேவலோக அதிபதியாக மாறியதும் இந்த நாளில்தான். குபேரன் செல்வத்தின் அதிபதியான நாளும் இந்த நாள்தான். சிவபெருமானின் திருவடி மற்றும் திருமுடி காண புறப்பட்ட திருமாலுக்கும் பிரம்ம தேவருக்கும் பாடம் கற்பிக்க நினைத்த சிவபெருமான் லிங்கோத்பவராக பெரும் ஒளிப்பிழம்பாக தோன்றி காட்சி அளித்ததும் மகா சிவராத்திரி திருநாளில்தான். அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்றதும் கண்ணப்பர் தனது கண்ணினை அழித்து ஈசனிடம் மோட்சம் பெற்றதும் இந்த நாளில்தான். சிவபெருமான் தனது பக்தன் மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்த தினம் சிவராத்திரி. இன்றைய தினத்தில் விரதம் இருந்து சிவ ஆலயம் சென்றால் ஓராண்டு முழுக்க சிவபூஜை செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். மகா சிவராத்திரியை எப்படி வழிபடுவது? மனதை கட்டுப்படுத்தும் மகாவிரதம் மகா சிவராத்திரி விரதம். ஆகவே மகா சிவராத்திரியை கொண்டாட தேவையில்லை, பக்தியுடன் கடைபிடிக்க வேண்டும். மகா சிவராத்திரி நாளில் உபவாசம் இருக்க வேண்டும், அதாவது சாப்பிடாமல் விரதம் மேற்கொள்ள வேண்டும், கண் விழிக்க வேண்டும். உபவாசத்துடன் கண் விழித்து ஈசனை நினைத்து உருகி வழிபட வேண்டும். மகா சிவராத்திரி நாளில் அருகில் உள்ள ஆலயங்களில் இரவில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்வோம். சிவராத்திரி நாளில் விடிய விடிய 4 ஜாமங்களிலும் 4 கால பூஜை நடத்த வேண்டும். வாசனை மலர் அலங்காரத்தை விடவும் வில்வ அர்ச்சனையே பூஜைக்கு ஏற்றது. இந்த விரதத்தின் பெருமையை வேறு எந்த விரதத்தோடும் ஒப்பிட முடியாது. 4 கால பூஜைக்கு முன்பாக நடராஜரையும் பிரதோஷ நாயகரான நந்தியம்பெருமானையும் வழிபட வேண்டும். முதல் ஜாமத்தில் சோமாஸ்கந்தரையும், 2ஜாமத்தில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியையும், 3ஜாமத்தில் லிங்கோத்பவரையும், 4ஜாமத்தில் ரிஷபாரூட மூர்த்தியையும் வழிபட வேண்டும். கோவிலுக்கு சென்று 4 ஜாம பூஜைகளிலும் பங்கேற்க முடியாதவர்கள் இரவு வீட்டிலேயே 4 ஜாமங்களிலும் 4 கால பூஜையை முறைப்படி செய்யலாம். வீட்டில் பூஜை செய்பவர்கள் பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய சிவாய நம வார்த்தைகளை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். கண் விழித்திருக்கும் பக்தர்கள் சிவபுராணம், திருவிளையாடல் கதைகள், 63 வரலாறு முதலான சிவ மகத்துவங்களை விவரிக்கும் ஞான நூல்களை படிப்பது புண்ணியம் தரும். மறுநாள் அதிகாலையில் குளித்துவிட்டு இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்து வணங்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும். இவ்வாறு சிவராத்திரியின் மகிமைகளையும் வழிபாட்டு முறைகளையும் விரதம் இருப்பதால் ஏற்படும் பலன்களையும் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நீங்களும் சிவராத்திரி அன்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட்டு பலன் பெறுவீர்களாக. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.